ஸோ சைல்டு செக்ஷுவல் அப்யூஸை வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் பாலிசி ப்ரொக்ளைம்டு யூனிவர்சலி இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சோசியல் பாலிசி வந்து அறிவிச்சிருக்காங்க உலக அளவில் எல்லா இடத்துலையும் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்பட்ட ஒரு சோசியல் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு அப்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி தான். ஸோ அதுக்கப்புறம் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அப்யூஸ் இஸ் பேரண்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அப்யூஸை வந்து தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ், ஸோ யார் எடுக்கணும், யாரோட கடமை, யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியது வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கிவன் பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டு த சைல்டு ஆர். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும், டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Do not talk to any suspected person or strangers and to maintain a distance. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம பழகக்கூடாது, பேசக்கூடாது. முக்கியமாக ஸ்ட்ரேஞ்சர், முன்பின் பழக்கம் இல்லாதவங்கக்கிட்ட முக்கியமாக பேசக்கூடாது. ஸோ நம்ம ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைவெளி வந்து நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாட் டு பி அலோன் வித் அன்னோன் பர்சன். ஸோ ஒரு யாரும் தெரியாத ஒரு முன்பின் தெரியாத ஒரு நபரோட அறிமுகம் இல்லாத ஒரு நபரோட தனியாக வந்து இருக்க விடக்கூடாது. ஸோ அவங்களோட தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லணும். டு பி கேர்ஃபுல் வைல் ட்ராவலிங் அலோன் இன் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்காணிச்சுட்டே இருக்கணும். நம்ம யார்கிட்டையும் வந்து தனியாக விட்டுடக்கூடாது, பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் விட்டுடக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துட்டு குழந்தைய ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறது அதெல்லாம் கூடவே கூடாது. ஸோ குழந்தை எப்போவுமே நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கவனிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப குழந்தைங்கள பார்த்துக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் டு ரிசீவ் மணி, டாய்ஸ், கிஃப்ட் அண்ட் ஆர் சாக்லேட் ஃப்ரம் அன்னோன் ஆர் அன்னோன் பர்சன் டு தெம் வித்வுட் த நாலேஜ் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது. ஸோ முக்கியமாக வந்து மணியோ இல்லை டாய்ஸ், கிஃப்ட் ஆர் சாக்லேட்ஸ், இது யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் சரி, முக்கியமாக பேரண்ட்ஸோட கவனம் இல்லாமல், பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் டு அலோ நான் ஆர் அன்னோன் பர்சன் டு டச் தம். ஸோ தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தாலும் சரி, தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் சரி, நம்மளை தொடுறது வந்து டச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம என்றைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ குட் டச் எது, பேட் டச் எது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி of every individual living in your society to ensure a safe and protected environment for our children, to enable them to live with the dignity and free from any form of violence. So idu vandu nammoda oru kadama, ovvoru individual, ovvoru thanippatta manithanoda vaalkaiyila vandu paathina society la vandu nammala paadhukaakkiradhu, nammala vandu safe ah vechukiradhu, namba kulandhigala vandu bathrama paadhukaakkiradhu vandu நம்ம நம்மளோட கடமை. ஸோ நம்மளோட டிக்னிட்டியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்னிட்டியோடு இருக்கிறது, ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃப்ரம் ஆஃப் த வயலன்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வயலன்ஸும் ஏற்படாமல் நம்ம குழந்தைங்கள பாதுகாக்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரியவங்களாலேங்க பார்த்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டக்குன்னு இப்போலாம் கண்டுபிடிக்க முடியறதில்ல. பார்க்குறதுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் யார் யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது நம்மளாலே வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ சொசைட்டி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அது எப்படி தெரியும், தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெகுளியான ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு குறும்புத்தனத்தோடு எல்லார்கிட்டேயும் பேசக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் கொண்ட குழந்தையாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியாக கைட் பண்ணணும் குழந்தைங்கள. முக்கியமாக வந்து ஒரு ஒரு வீட்டில் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துழைக்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் நம்ம கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை நல்ல ஒரு மனிதனாக வரணும், உருவாகி இந்த சமுதாயத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாரோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். வீட்டில் தாத்தா பாட்டி ஆகட்டும், சித்தப்பா சித்தி ஆகட்டும், மாமாவாகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், அக்காவாகட்டும், யாராக இருந்தாலும் சரி,
எல்லாருமே ஒரு குழந்தை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்துக்கணும், சண்டை போடக்கூடாது, முக்கியமாக பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட சுயநலத்தை நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடாது, நம்ம வேலைகள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் குழந்தை மேலே கவனம் செலுத்துறது எல்லாரோட கடமையும் கூட. ஸோ எல்லாருமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், குழந்தைய நல்ல விதத்தில் வளர்க்கணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் உனக்கு சரியான பாதை, நீ இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு காட்டணும், கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும். ஸோ இது நம்மளோட கடமை. ட்வெண்ட்டி 21.2 ட்ரக் ஆல்கஹால் டொபேக்கோ அபியூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டொபேக்கோ அபியூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்சி ஆன் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ட்ரக் இஸ் கால்ட் அடிக்ஷன். ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ட்ரக்கை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதிக அளவில் அதை பயன்படுத்துறது, அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை பயன்படுத்துறது, அது மேலே ஒரு டிபெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து நம்ம அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த அடிக்டிவ் பொட்டன்சியல் ஆஃப் திஸ் சப்ஸ்டன்ஸ் புல் அண்ட் இண்டிவிஜுவல் இன்டு விஷியஸ் சைக்கிள் லீடிங் டு ரெகுலர் அப்யூஸ் அண்ட் டிபெண்டன்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு போதை தரக்கூடிய, அதே மாதிரி அதுக்கு ரொம்ப அடிக்டாக அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட இந்த பொருட்கள், இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம பயன்படுத்தும் போது, ஒரு இண்டிவிஜுவல் பயன்படுத்தும் போது அவங்கள எந்த நிலைமைக்கு அது இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயக்க நிலைக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸ் இல்லாத ஒரு மயக்க நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை தரக்கூடிய இந்த பொருட்கள் வந்து ஒரு தனிநபரை இழுத்துட்டு போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ்னால அவங்க அதை ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, அது மேலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிபெண்டன்சி ஏற்படும், ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன். இதை வந்து நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டொபேக்கோ ஆல்கஹால் ட்ரக்லாம் வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும். அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒரு தனிநபருக்கு மட்டும் அந்த ஒரு தீங்கான எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது, அது ஃபேமிலிக்கும் ஏற்படும், சொசைட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது ஏகப்பட்ட தப்பு பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத ஒரு போதையில் இருக்கும்போது அவங்க எந்த தப்புகள் வேணாலும் செய்யலாம். ஸோ அது சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஆபத்தாகவும் முடியும், அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் டேஞ்சரஸ் பிஹேவியர் பேட்டர்ன் அமாங் யூத் கேன் பி ப்ரிவென்டட் த்ரூ ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் வந்து யூத் கிட்டே இருக்குது, இதை நம்ம தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் மூலியமாக அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 21.3 ட்ரக் அப்யூஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரக்ஸ் ஆர் நார்மலி யூஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஆன் அட்வைஸ் ஆஃப் ஃபிசிசியன் அண்ட் வித்ட்ரான் ஆஃப்டர் ரெக்வரி. எ பர்சன் ஹூ இஸ் ஹேபிட்டேட்டட் டு யூ ட்ரக் டியூ டு இட்ஸ் ப்ரொலாங்டு யூஸ் இஸ் கால்ட் ட்ரக் அடிக்ட். திஸ் இஸ் கால்ட் ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அப்யூஸ். ஸோ நார்மலாகவே ட்ரக் அப்படிங்கிறது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட அட்வைஸோடு தான் அதை வந்து பயன்படுத்தணும். ஸோ ஒரு ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டுடணும். ஆனால் ஒரு பர்சன் வந்து அதை வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து மாற்றிட்டு தொடர்ந்து ரொம்ப நாள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ட்ரக் அடிக்ஷன் அல்லது ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. எ ட்ரக் தட் மோடிஃபை த ஃபிசிக்கல் அண்ட் பயாலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் ஆர் சோசியல் பிஹேவியர் ஆஃப் person by stimulating, depressing or disturbing the function of the body, the mind is called addictive drug. ஸோ ட்ரக் வந்து என்னென்ன மாற்றங்களை வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொடுக்குறது, பயாலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுது, சைக்கலாஜிக்கலாகவும் சரி அவங்களோட சோசியல் பிஹேவியர் ஆஃப் எ பர்சன் அந்த பர்சனோட சோசியல் பிஹேவியரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை கொண்டு வருது, ஸ்டிமுலேட்டிங் ஏற்படுத்துது, அதுக்கப்புறம் டிப்ரெஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் பாடி ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது, அதே மாதிரி மைண்டோட ஃபங்க்ஷனும் சரி டிஸ்டர்ப் பண்ணுது. இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் ட்ரக் இன்ட்ராக்ட் வித் தே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதனோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் ஆகி ஒரு தனிப்பட்ட நபரோட ஃபிசிக்கல் மென்டல் இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ 21.3.1 டைப்ஸ் ஆஃப் ட்ரக் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெர் ஆர் சர்டைன் ட்ரக்ஸ் ஆர் கால்டு சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் விச் ஆக்ட் ஆன் த பிரெயின் அண்ட் ஆல்டர் த பிஹேவியர் அண்ட் கான்ஷியஸ் பவர் ஆஃப் திங்கிங் அண்ட் பர்செப்ஷன். தே ஆர் ரெஃபர்ட் அஸ் மூட் ஆல்டரேட்டிங் drug.
ஸோ ஒரு சில ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோட்ரோபிக் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரெயினில் போய் ஆக்ட் ஆகும். ஸோ பிரெயினில் போய் ஆக்ட் ஆகுறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரை வந்து மாற்றங்கள் கொண்டு வரும். அதே மாதிரி கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். பவர் ஆஃப் திங்கிங், ஸோ அந்த திங்க் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் திங்கிங்கில் வந்து சேஞ்சஸை கொண்டு வருது. அதுக்கப்புறம் பர்செப்ஷன் அப்படின்னா கருத்து, ஸோ அந்த கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு வரும். அதே மாதிரி தே ஆர் ரெஃபர்ட் அஸ் மூட் ஆல்ட்ரேட்டிங் ட்ரக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூடை மாற்றக்கூடிய ஒரு ஆல்ட்ரேட்டிங் ட்ரக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. 21.3.2 ட்ரக் டிபெண்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பர்சன் ஹூ கன்சியூம் தி ட்ரக்ஸ் பிகேம் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் தெம், தி கேனாட் லைவ் வித்தவுட் ட்ரக்ஸ். திஸ் கண்டிஷன் ரெஃபர்ட் அஸ் ட்ரக் டிபெண்டன்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ட்ரக்கை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபுல்லாக அதையே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லி டிபெண்ட் ஆன் தெம், தி கேனாட் லைவ் வித்தவுட் ட்ரக்ஸ். அவங்களால அந்த ட்ரக் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டாங்கன்னா அந்த கண்டிஷன் நம்ம என்னன்னு ரெஃபர் பண்றோம்னா அதுதான் நம்ம ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றோம். ஸோ எந்தெந்த காரணத்துக்காக ட்ரக்கை வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது, டிபெண்டன்ஸ் ஆன் த ட்ரக் ஃபார் நார்மல் கண்டிஷன் ஆஃப் வெல்பீங் அண்ட் டு மெயின்டைன் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸில் வந்து ஒரு நார்மல் கண்டிஷன் அண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் எ ஃபீல் த ட்ரக் ஹெல்ப் தெம் டு ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து ஒரு உணர்வு மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கவலைகள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணுறது தான் இந்த சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. 21.3.3 பிஹேவியல் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசஸ். ஸோ ட்ரக் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஹேவியரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் யூஸ் அமாங் அடலசன்ஸ் ஆர். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதினர்கள் தான் வந்து அடிக்கடி இந்த ட்ரக்ல வந்து அதிகமாக யூஸ் படுத்துகிறவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வந்து ஒரு மோசமான ஒரு விளைவுகள் என்னென்ன இருக்குது, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராப் இன் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜ். ஸோ படிப்பு பாதியிலே விட்டுறது, அல்லது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அடிக்கடி லீவ் போடுறது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக குளிக்கிறாம, சரியாக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பர்சனல் ஹைஜீனிக்கே வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்துக்காமல் இருப்பாங்க, சரியாக வந்து ஹைஜீனிக்காக வந்து இருக்க மாட்டாங்க, தனிமைப்படுத்திக்கிறது, ஐசோலேஷன் பண்ணுறது, டிப்ரெஸ் ஆகுறது, ஃபேட்டிக்யூனா வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அக்ரெசிவ் பிஹேவியர், ஒரு எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா மோசமாக நடந்துக்கிறது, டிட்டேரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஒரு நெருக்கமாக இல்லாமல் விலகி போகிறது, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு சுமூகமான உறவு இல்லாமல், ஸோ அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். ஸோ அவங்க சரியாக உணவு எடுத்துக்கிறது, சரியாக நேரத்துக்கு உணவு எடுத்துக்க மாட்டாங்க, அந்த ஹேபிட்ஸ் வந்து மாறும். ஸோ நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிக்காமல் லேட்டாக தூங்குறது, லேட்டாக எந்திரிக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்பட்டீட். ஸோ சரியாக பசி எடுக்காது, அதே மாதிரி அவங்க பாடி வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அன் ஈஸி வே டு கெட் மணி ஃபார் அப்டைனிங் ட்ரக்ஸ். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மணியை தேடிட்டே இருப்பாங்க, எப்போ ட்ரக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காசை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழக்கத்தினால அவங்களுக்கு வந்து எய்ட்ஸோ அல்லது ஹெப்படைட்டிஸ் பியோ வரதுக்கான வாய்ப்பு உள்ளது, ப்ரோன்னா வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் டி அடிக்ஷன் இஸ் எ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ 21.3.4 ட்ரக் டி அடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி அடிக்ஷன், ஸோ அதிலேருந்து வெளியே வருது, அந்த ட்ரக்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான, அதாவது ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த பாத் டு ரெக்கவரி ஆஃப் ட்ரக் அடிக்ட்ஸ் இஸ் எ லாங் அண்ட் ஆஃப்டன் ஸ்லோ. ஸோ இந்த ரெக்கவரி ஆகுறது, அதிலேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்காக அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The family members, friends and society on the whole have a very important role to play. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரி அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது சொசைட்டி ஆகட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம், ஒரு ரோல் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரோல் டு பிளே, ஸோ இதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு.
ஸோ டீடாக்சிஃபிகேஷன், த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டீடாக்சிஃபிகேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரக்கு யூஸ் பண்ணுறதுனால ஒரு டாக்ஸிக்ஸ், ஒரு நச்சுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ முதல் ட்ரீட்மெண்ட்டே அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரக் இஸ் ட்ராப்ட் கிராஜுவலி அண்ட் த அடிக்ட் இஸ் ஹெல்ப் டு ஓவர் கம் த வித்ட்ரால் சிம்டம்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் பண்ணணும், டக்குன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிகிட்டே வரணும். அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்டை வந்து ஓவர் கம் பண்ணணும், வித்ட்ரா சிம்டம்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கைவிடுறது வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த அடிக்ட் அண்டர்கோஸ் சிவியர் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த அடிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியராக ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட ஒரு கவனம் கொடுக்கணும், ஒரு மெடிக்கேஷன், ஒரு மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைக்கோ தெரப்பி, இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் கவுன்சிலிங் இஸ் கிவன் பை த சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிலேருந்து வெளியே வரதுக்காக அந்த தனிப்பட்ட அந்த ஒரு நபருக்கு ஒரு குரூப் கவுன்சிலிங் கொடுக்கலாம், அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கவுன்சிலிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் எஃபெக்ட்ஸ் டு ரிடியூஸ் த அடிக்ட் ஸ்ட்ரெஸ், டாஃப்ட் நியூ வேஸ் டு சால்வ் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ் அண்ட் அடிக்யூட் டயட், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்ன, அதே மாதிரி தினந்தோறும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடிக்யூட் டயட், போதுமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவையான ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன். ஸோ இது எல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஸோ தட் த அடிக்ட் இஸ் அக்செப்டட் பை த ஃபேமிலி அண்ட் த சொசைட்டி. ஸோ அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. என்ன ஒரு காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சோசியல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். என்ன ஒரு காரணத்துக்காகனா அவங்களோட அந்த ரிஜெக்ஷன், ஸோ இவன் ட்ரக்குக்கு வந்து மோசமாயிட்டான், அடிக்ட் ஆயிட்டான், இனிமேல் இவன் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி சொசைட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது. ஸோ ரீஹாபிலிட்டேஷன், தே ஆர் கிவன் ப்ராப்பர் வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸோ தட் தே கேன் லீட் ஏ ஹெல்தி லைஃப் அண்ட் பிகேம் யூஸ்ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது மறுவாழ்வு. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வொக்கேஷ்னல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ வேலை சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தே கேன் லீட் எ ஹெல்தி லைஃப். ஸோ அதன் மூலயமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், அதே மாதிரி சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராக வந்து அவங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.